எனவே இவ்வாறான நிறைய விடயங்களை இல்லாமல் பண்ணக்கூடிய இந்த சோம்பரித்தனத்தை நாங்கள் இல்லாமல் பண்ணுவது எப்படி? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறையிலே இந்த சோம்பரித்தனம் இருக்கின்றதே, இது ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய வாழ்க்கையிலே போடப்படக்கூடிய ஒரு அம்சம். யாரை கொண்டு அல்லாஹு தாலா இந்த அம்சத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே போடுகின்றான் என்றால், ஒரு ஷைத்தானை கொண்டு அல்லாஹு தாலா போடுகின்றான். இரவிலே நானும் நீங்களும் தூங்க செல்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா நமக்கென்று ஒரு ஷைத்தானை நியமித்து வைத்திருக்கின்றான். அவனுடைய வேலையே மூக்கிலே வந்து ஒரு கூடாரத்தை அடித்துக் கொள்வான். அடித்து கொண்டு பிடரி பகுதியிலே முடிச்சுகள் மூன்றை போட்டு விடுவான். அந்த முடிச்சுகளிலே அவன் சொல்வதெல்லாம், இன்னும் காலை இருக்கின்றது, இன்னும் காலை விடியல் இருக்கின்றது, இன்னும் நேரம் இருக்கின்றது விடியலுக்கு, நீ தூங்கலாம், நீ தூங்கலாம், நீ தூங்கலாம் என்று நம்முடைய அந்த முடிச்சின் மீது சொல்லிக்கொண்டே இருப்பானாம். அந்த சொல்லை கேட்டவர்களாக நாங்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாலே இருக்கின்ற தஹஜ்ஜத்தை விட்டு விடுவோம். ஃபஜ்ருடைய பாங்கு சொன்ன உடனேயே ஹையால சொலா என்ற உடனே எழும்பி விட வேண்டும். இல்லாமலும் பரவாயில்லை, கொஞ்சம் மிஸ் ஆயினால் அஸ்வலாத்து கைரும் மினன்னவும் என்றாவது எழும்பி விட வேண்டும். அப்படியும் எழும்பவில்லை என்று சொன்னால் அந்த இக்காம சொல்லுகின்ற அந்த நேரத்திலாவது எழும்பி விட வேண்டும். அந்த நேரத்தில் எல்லாம் இன்னும் நேரம் இருக்கின்றது, இன்னும் நேரம் இருக்கின்றது, இன்னும் நேரம் இருக்கின்றது என்று ஜமாஅத்துடைய தொழுகையே நம்மிடத்திலிருந்து இல்லாமல் பண்ணி விடுவான். ஜமாஅத்துடைய தொழுகை மிஸ் ஆகி விட்டதா, அந்த சூரிய உதயம் வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கின்றது என்பதை உள்ளத்திலே போட்டு சூரிய உதயத்தையும் தாண்டி அங்காலே தான் நம்மை எழும்ப வைத்து ஃபஜ்ருடைய தொழுகை சில வேளைகளிலே தொழுவோம், சில வேளைகளிலே தொழமாட்டோம் என்கின்ற நிலைமைக்கு நம்மை கொண்டு போய் விட்டு விடுவார். இவ்வாறு ஊதிக்கொண்டே இருப்பானாம். இதுதான் சோம்பேறித்தனத்துடைய ஆரம்பம். யார் ஒரு மனிதன் இந்த முடிச்சுகளோடு அவனுடைய காலை பொழுதை அடைகின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு விடயம் அவனுடைய உள்ளத்திலே இருக்கும். ஒன்று அமைதி இல்லாத ஒரு தன்மை, இரண்டாவது சோம்பேறித்தனம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே சோம்பேறித்தனத்துக்கு அடிப்படையான காரணமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சோம்பேறித்தனத்துக்குரிய ஆரம்பத்தை நாங்கள் களைந்து விடுவதுதான் நம்முடைய சோம்பரித்தனம் இல்லாத வாழ்க்கையுடைய ஆரம்பமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இதிலிருந்து வெளியிலே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் காலையிலே அதிகாலையிலே ஃபஜ்ருடைய நேரத்திலோ ஃபஜ்ருக்கு முன்னாலேயோ எழும்பி அல்ஹம்துலில்லாஹ் என்று இறைவனை புகழ்கின்றானோ, அல்லது அஹ்யானா பஅதமா அமாதனா வைலையுன் நுஷூர், ஒரு மௌத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்து இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று இறைவனை யார் ஒரு மனிதன் புகழுகின்றானோ அவனுடைய முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடும். யார் அவசரமாக போய் உது செய்து கொள்கின்றாரோ அவருடைய இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடும். யார் வந்து தொழுகின்றாரோ மூன்றாவது முடிச்சும் அவருக்கு அவிழ்ந்து விடும். அந்த நாளில் காலை பொழுதை அவன் அடைகின்ற நேரத்திலே நல்ல மனதிலே நிம்மதி உள்ள ஒரு மனதோடும் அமைதி உள்ள ஒரு மனதோடும் அதே நேரத்திலே சுறுசுறுப்பாகவும் அவன் காலை நேரத்தை அடைவானன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சுறுசுறுப்பான காலை நேரமும் சோம்பரித்தனமான காலை நேரமும் தங்கி இருப்பது இந்த செயல்பாட்டில். ஒவ்வொரு நாளும் நமக்கு தூக்கம் வருகின்றது, இரவிலே தூங்குகின்றோம், காலையிலே எழுகின்றோம். இன்றைய தினம் இந்த மூன்று முடிச்சையும் அவிழ்த்தவர்களில் நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிலும் ஒரு சோம்பரித்தனம் காட்டுவோம் சகோதரர்களே. சில வேளைகளில் இந்த மூன்று முடிச்சும் அவிழ்க்கப்பட்டதா என்று யோசிக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக எழும்பி வுது செய்கின்ற நேரத்திலே மூக்கை மூன்று தடவைகள் சிந்திக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இரவிலே ஷைத்தான் கூடாரம் அடிப்பது இந்த மூக்கிலே, கூடாரம் அடிக்கின்ற அந்த ஷைத்தானை மூன்று தடவைகள் சிந்தி வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். சில வேளைகளில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாங்கள் மூன்று முடிச்சுகளை அவிழ்த்திருப்போம், ஆனால் முடிச்சு போட்டவனை இவ்வளவு நேரமும் வைத்துக் கொண்டிருப்போம், அவனையும் வெளியேற்றி விட்டுத்தான் காலை பொழுதை அடைய வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சோம்பேறித்தனத்துடைய அடிப்படை காலை நேரம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அதனுடைய அடிப்படை இந்த வழிமுறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் என்ன நிலைமையிலே நாங்கள் கழித்தோம் என்று தெரியாது. நாளைய தினத்திலிருந்து காலை பொழுது என்பது இவ்வாறு நமக்கு அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியும் நாங்கள் காலை பொழுதை அடைந்தாலும் சில வேளைகளில் நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்வில் சோம்பேறித்தனத்தை விட்டும் தூரமாகுவதை தடுக்கும். அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பழக்க வழக்கங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்விலிருந்து இல்லாமல் போக வேண்டும். என்ன பழக்க வழக்கம்? முதலாவது நேரத்துக்கு வேலை செய்யாத ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கின்றது.
ஒரு வேளையை அதனுடைய நேரத்துக்கு செய்யாமல் இருக்கின்ற பழக்கம். ஒரு வேளை நமக்கு சொல்லப்பட்டது என்றால் உடனடியாக அவசரமாக செய்யாமல் இருக்கின்ற பழக்கம். நேரத்துக்கு அந்த வேலையை செய்யாமல் இருக்கின்ற அந்த பழக்கம் பழகி பழகி ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்மிடத்தில் ஒரு சோம்பறித்தனத்தை அது கொண்டு வந்து சேர்க்கின்றது. சகோதரர்களே, பொதுவாகவே நம் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், இன்ன ஸ்வலா, தொழுகை என்று சொல்வது, கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்றால் தொழுகை என்பது அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் மிகச்சிறந்த நேரம் அவ்வல் வக்த், ஆரம்ப நேரம். அந்த ஆரம்ப நேரத்தில் மக்கள் எல்லாம் இந்த இடத்தில் தொழுகையில் ஈடுபடுகின்ற நேரம், அந்த மக்களோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழுகின்ற அந்த பழக்கம. இந்த பழக்கத்திலிருந்து தூரமானவர்களுடைய நிலைமையை பாருங்கள், தொழுவதிலே ஒரு சோம்பறித்தனம் அவரிடத்தில் இருக்கும். வாங்கு சொல்லிவிட்டது என்றால் அவசர அவசரமாக மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதை நிரப்பி தொழுகின்ற பழக்கம் இருக்குமாக இருந்தால், தொழுகை என்பது முதன்மையான ஒரு காரியமாக இருக்குமாக இருந்தால், தொழுகையிலே ஒரு காலத்திலும் சோம்பறித்தனம் வராது. சகோதரர்களே, இஷாவுடைய தொழுகை சில நேரத்தில் நமக்கு பாரமாக இருக்கின்றது. என்ன காரணம்? ஜமாத்தோடு தொழுவதிலா? ஜமாத்தோடு தொழுகின்ற பழக்கத்தில் இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே தொழுகை என்பது சோம்பறித்தனத்தோடு பாரமான ஒரு அம்சமாக ஒரு காலத்திலும் இருக்காது. ஏனென்றால் நேரத்துக்கு போய் தொழுது விட்டு வந்து விடுவார்கள். அந்த நேரம் தவறி தொழக்கூடியவர்கள், பின்னாலே தொழக்கூடியவர்கள், பிந்தி தொழக்கூடியவர்கள், ஜமாத்துடைய ஒரு கரு ஒரு ஒரு சிந்தனையுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான மக்களுக்கு அதற்கு பின்னால் தொழுவது ஒரு பாரமாக இருக்கும். கொஞ்சம் சோம்பரப்படுவோம், கொஞ்சம் சாஞ்சிட்டு தொழுவோம்னு நினைப்போம், கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தொழுவோம்னு நினைப்போம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு தொழுவோம்னு நினைப்போம், கொஞ்சம் டைம் போகட்டும், மகரிபுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, கொஞ்சம் டைம் போகட்டும், இஷாவுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, ஃபஜ்ருடைய தொழுகை வரைக்கும் சில நேரம் நாங்கள் போட்டது சரி என்று சொல்ல வரவில்லை, நாங்கள் போட்டது. தூங்கி எழும்பி ஒரு மணி ரெண்டு மணிக்கு இஷா தொழுதாலும் இஷா தொழுதாகத்தானே ஆகும். எனவே இஷா தொழுவதற்கென்று ஒரு சோம்பறித்தனம், இந்த தன்மை நம்மிடத்தில் வருவதற்கு காரணம் நேரத்துக்கு வேலை செய்யாத தன்மை. சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் நமக்கு எல்லா வேலைகளையும் அந்தந்த நேரத்திலே சொல் செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் நேரத்துக்கு வேலை செய்வதற்கு பழகாததன் காரணத்தினால் நம்மிடத்திலே சோம்பேறித்தனம் வந்து சேர்கின்றது. இந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் போக வேண்டும் என்றால் எல்லா காரியங்களையும் நினைத்த உடனேயே செய்கின்ற பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அவசரமாக செய்ய வேண்டும், அதிலே ஒரு நிதானம் இருக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த காரியம் அவசர அவசரமாக முடிக்கின்ற நிலைமை நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் சுறுசுறுப்பு இருக்கும், சோம்பறித்தனம் இருக்காது. இது நம்முடைய பழக்க வழக்கத்திலே நாங்கள் வைத்திருக்கின்ற இன்னொரு விஷயம்.